ஆண்டவர் உள்ள கிரட்சிருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனோர் இந்திய தேவ சேவசார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 3வது மாதம் 29வது தேதி புதன்கிழமை காலை பொழுதில் அனுதின கற்பழித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களோட கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நம்முடைய கிரியைகளை பார்த்து பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா, சோத்ரா. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பார்க்குறேன் பாஸ்டர், சம்பளமே கூட்டம் பண்ணிருக்கிறாங்க. என் வேலையை பார்த்தா அவங்களுக்கு எப்படியோ தெரியுது. நான் வேலை பார்க்குறேன், ஆனால் இன்னொருத்த பேர் வாங்கிட்டு போகிறான். இன்றைக்கி இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை பார்க்குற அநேக தம்பிமார் தங்கிமார் சொல்கிற வார்த்தை தான். ஆமாம் பாஸ்டர், இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு கூட அப்படி சொல்லலாம். நான் வேலை பார்க்குறேன், இன்னொருத்த பேர் வாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. பரமஜமான ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, நம்முடைய ஆண்டவராக இயேசு. பிதாவாகிய தேவன் இருக்க பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு பார்த்து அதற்குரிய பலனை. அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இடையில ஒரு தம்பி சொன்னான், பாஸ்டர் நான் இரவும் பகலுமா அந்த கொரோனா பிள்ளை நான் வேலை பார்த்தேன், எனக்கு சம்பளமே தரல பாஸ்டர், எந்த சம்பள உயர்வும் தரலை. ஆனால் நாட்கள் கடந்து போனது, திடீரென என்னுடைய டீம் லீடர் கூப்பிட்டார். என்ன சார் அப்படின்னா, ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், நீ நல்லா வேலை பார்த்த உனக்கு சம்பளம்லாம் நான் கூட்டலாம், உனக்கு மன வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டையும் கொடுத்து அவனுக்கு ப்ரொமோஷனையும் கொடுத்து சரியான சமயத்தில் அவனை உயர்த்தினார். ஒரு மனிதன் கூட நம்முடைய கிரியைகளை பார்த்து உயர்த்துகிற சில மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நிரந்தரமாகவே அப்படிப்பட்ட குணமுடையவர். நம்ம கிரியைகளை நம்ம மாறினா, நம்முடைய கிரியைகள் நல்லதாக இருந்தால் நிச்சயம் தேவன் நமக்கு என்ன செய்வார், பலன் அளிப்பார். ரூத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மோவாப் தேசம் என்கிற தேசத்தில் சாபக்கேடற பாவம் நிறைந்த தேசம். ஆனால் அந்த தேசத்தை விட்டு பெத்லேமுக்கு தன் மாமியை நம்பி வந்தா பார்த்தீங்களா. அதனால் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரூத் 2:12 வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலன், உன் செயல் எப்படி இருந்துச்சு, ஒரு பால் முத்தமிட்டு போயிட்டான். ஆனால் நீ வந்த பத்தியா உன் கிரியை யார் பார்க்குறா அப்படின்னா பரலோகத்தின் தேவன். அவன் சொல்லுகிறான், நீ உன்னதமான கத்திரை சிட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஒரு அலையிலே சொல்லுவோமா, இந்த அனுதின கண்மலை தெரிவிச்ச கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல, எனக்கு ஸ்தோத்திர வாழ்க்கையில் எனக்கு உயர்வு கிடைக்கல, எனக்கு வர வேண்டியதான சம்பளங்கள் வரலை, எத்தனையோ இயக்கம் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய கிரியைகளை பார்க்கிறார், அதற்குரிய பலனை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நம்முடைய கிரியைகள் மாறினால் தேவனும் மாறுவார். பாருங்கள், அந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அழிச்சிரும் அப்படின்னாரு, மனம் திரும்பினார்கள், கத்தர் அழிக்காமல் மனம் மாறினார். நீங்கள் திரும்பினா ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் இப்போவே மாறிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாவம் செய்த போது எல்லாம் ரிவர்ஸில் போயிட்டு இருக்குதா, இப்போவுமே ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. லூக்கா 7வது அதிகாரத்தில் 37வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 38, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து. பாருங்க, தலைமயிரினால் துடைத்து அவர் அழுது கொண்டிருந்தார். அவருடைய மனம் திரும்பதிலே கண்டார். ஆண்டவர் மன்னித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்தோத்திரம் 50வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் 50வது வசனத்தை அவள் கிரியைக்கு தக்க பலனை செய்தார், கட்டளையிட்டார். அவள் தான் இயேசுவின் சிநேகிதனாகிய சோத்திர லாசருடைய சகோதரி ஆகிய மரியாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் கிரியைகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது இன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராம் ஜோபன் பரலோகப்பிதாவே, எங்கள் கிரியைகளை பார்த்து பலனளிக்கிற தெய்வமே, என்னுடைய கிரிகள் நிமித்தம் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்யும். யாரோடு இடைப்பட வேண்டுமோ இடைப்பட்டு நீர் பலனை கொடுக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்ரம். இயேசுவி நிமித்த ஜபங்கிறது நல்ல யூ. நாளை அனுதினக்க கர்மத்தை சந்திக்கிறதுக்கு தேவ கிருபை நம்ம தாய் எடுத்துவதாக ஆகும்.